Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Allahumma ya mahattana kirbaya. Atta ya Rabbi kalulai udaya kambam kelele. Todarthu oru aaru varadakala miga seerodum sirappodum. Ovvoru varadamum miga sirappaga nadaipettu kondirukkirathu. அத்தாய் அரபிக் கல்லூரி இங்கு நடப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த மருகும் அமீரடிச்சி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது சீரும் சிறப்போடு நடைபெற்றதை போன்று அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையால் பல்வேறு சோதனைகளும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஒரு ஆறு வருடம் நிறைவு செய்து இன்னும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் எந்த தோய்வும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை கொண்டு அல்லாஹ் பலாயிரக்கணக்கான மார்க்க அறிஞர்களை உருவாகக்கூடிய இடமாக அல்லாஹ்வுத்தாலா இதை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் ஏலாசுப்புரா மாணவர்கள் ஒரு வருடம் கேம்ப் என்கிற அடிப்படையிலே கம்பத்திற்கு அத்தாயி கல்வி குடும்பத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். ஆரம்பத்திலே கல்லூரியில் ஐந்தாவது வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களை கம்பத்துக்கு அனுப்புவாங்க. ஒரு இயர் கேம்ப் என்ற அடிப்படையில நல்லா ட்ரைனிங் பண்ணி அனுப்புறதுக்கு. கடந்த ரெண்டு வருடமாக ஏலாசுப்புரா மாணவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அண்ணாமலை இயற்கையாகவே கம்பம் என்பது ஒரு அற்புதமான பூமி. நிறைய சீதேவிகள், நிறைய அறிஞர்கள், நல்லடியார்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை உடையவர்கள் என்று ஒரு நிரப்பமான ஒரு உயர்ந்த ஒரு பூமி தான் அந்த கம்ப பூமி. எனக்கு ஆறு வருஷத்துல நம்மளால உணர முடிஞ்சிச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில. அந்த அடிப்படையில் இந்த வருஷம் ஏலாசுப்புரா மாணவர்கள் மிக சிறப்பான முறையில ஒரு வருஷம் எந்த தோய்வும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம சீரமும் சிறப்போடு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டாங்க. டெய்லி ப்ரோக்ராம் சொல்லி அவங்களே ப்ரோக்ராம் ஆர்கனைசிங் பண்ணி டெய்லி ஒரு பட்டிமன்றம், டெய்லி சீஃப் கெஸ்ட்டுகளை அவங்களே புக் பண்ணி, ஏன்னா ஏதோ ஒரு கல்வி அப்படின்றது ஒரு குறுகிய வட்டத்தோட இல்லாம சமுதாயத்தை நோக்கி போக இருக்கிறவங்க அவங்களுடைய டேலண்ட்டுகளை வெளிப்படுத்தணும், இன்னும் அவங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப கூர்மையாகும்ன்ற அடிப்படையில டெய்லி ப்ரோக்ராம ரொம்ப சீரும் சிறப்போடு அவங்க செஞ்சு காட்டினாங்க. அவங்க அத்தாயி கல்வி குடும்பத்தின் சார்பாக பட்டம் படிப்புகளால அவங்க மிகப்பெரிய அளவுல பட்டம் கொடுக்க இருந்தாலும் கூட நம்முடைய கல்லூரியில ஒரு வருஷம் இருந்தாங்க அப்படின்ற அடிப்படையில அவர்களுக்கு ஒரு அவர்களை பாராட்டும் விதமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு கொடுத்து அருள்புரிவானாக. இங்கிருந்து நிறைவு செய்து சென்றாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் மனம் சங்கடப்படும் மாதிரியான செயல்களை அவர்கள் செய்யாமல் அவர்கள் மூலமாக அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் மதரசாவுக்கும் எந்த கெட்ட பெயரும் ஏற்படாத அளவுக்கு நிறைய சமூக சேவைகளையும் நிறைய விஷயங்களை அவங்க உலகத்துல போய் செய்ய வேண்டியிருக்கு. புது புது மனிதர்களை பார்க்க வேண்டியிருக்கு. இருக்கும் போது பல்வேறு கஷ்டங்கள் இருக்கலாம். என்னடா திடீர்னு ரசம் போட்டுட்டாங்க, திடீர்னு என்னடா எப்ப பார்த்தாலும் இதை போடுறாங்க. ஆனால் வெளியே போகிற போது வாழ்க்கையினுடைய போராட்டம், ஒரு நேரம் உணவுகளுடைய மதிப்பு என்பது வெளியே போகும்போது தான் தெரியும். ஏன்னா இங்க இருக்கும் போது எல்லாமே கரெக்டா டைம் பண்ணி கிடைச்சிரு. வெளியே போகும்போதுதான் மதரசாவுடைய வசதி என்ன, இங்க இருக்கும்போது என்ன, எப்படா வெளியே போகும்போது டைட்டா இருக்குது, வெளியே போயிட்டு ஃப்ரீயா இருக்கலாமே, போன் யூஸ் பண்ணலாமே, நம்ம ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில போன வருஷம் மாணவர்கள் நிறைய பேர் போன் செஞ்சு சொன்னது, சார் நாங்க போன வருஷம் அப்படி நினைச்சோம், ஆனா மதரசா விட்டு வெளியே போனதான் இப்படி எல்லாம் இருக்குது, பேசாம இன்னும் ஒரு வருஷம் நம்ம இருந்திருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு தான் வெளிய சூழ்நிலைகள் இருக்கு. நாங்க வழிகட்டு போவதற்கும் அதே நேரத்துல இந்த துன்யாவுடைய போகத்தை நாங்க பாதை பாதி போவதற்கான வழி நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாலா நம்முடைய ஏலாசுப்புரா மாணவர்களை அது போன்ற மோசமான வழிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஏழு வருடம் நாம் பயிற்சி பெற்று இருக்கிறோம். அவர்களுக்காக உஷார்மார்கள் அவர்களை கண்கொத்தி பார்ப்பார். மத்த மதரசாக்கள்னா மத்த மதரசாக்கள் நம்ம குறைச்சு சொல்றதுக்காக இல்லை, மத்த மதரசாக்கள்னா அல்லாவுடைய கிருபையில ஆசிரியர்கள் அப்படின்றவங்க வெறும் பாடம் நடத்துவாங்க, பாடம் நடத்துறதோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா 24 மணி நேரத்துக்கு போன் யூஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து அசர் டைம்ல கூட வெளியே போகக்கூடாது, கிரவுண்டுக்கு தான் போகணும், கடைகளுக்கு நீ அனுமதி இல்லாம போயிடக்கூடாது. அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தான் உடைய மாணவர் 7 வருஷம் போதல. அப்படி இருக்கிற சார் சூழ்நிலையில வெளியே போய் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுத்தால அவர்களை நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளை கொடுத்து பல்வேறு தீன் பணிகளையும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும்
உற்சாகத்தை நிறைய பேரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்வுதா அந்த முயற்சியை கைவிட்டுறாம இன்ஷால்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்ல அதிகாரிகளாக இன்ஷால்லா அமரணும். ஆரியம் அப்படின்றவங்க ஏதோ ஒரு பள்ளிவாசத்தையும் பாட அறையிலையும் அவர்களுடைய வட்டம் சுருங்குவதல்ல, சமுதாயத்துல பல்வேறு தளங்கள்ல அவங்க பணியாற்றணும், ஒரு கம்பெனியில பணியாற்றணும், ஒரு மேனேஜரா இருக்கணும், ஒரு கடைகள்ல இருக்கும், எல்லா இடங்களிலையும் நீங்கள் ஆக்கிரமித்து உங்களுடைய நல்ல சேவைகளை நேர்மையான முறையில இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே அவர்களை வாழ்த்தி சார் நாளைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, நாளைக்கு நாளை கழிச்சு ரமலான் ஹிஜ்ரிமான்ற அடிப்படையில ஒரு மாசம் சென்னைக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால இன்ஷால்லா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்டிபிகேட்டு, அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம எந்த இதுவும் கொடுக்க முடியாது. மாஷால்லா நிறைய மாணவருடைய ஏழா சுப்ரா மாணவர்கள் முழு சமையல் பொறுப்பையும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சில பிள்ளைகளாக இருந்து சமையல் பொறுப்பு ரொட்டேஷன் அடிப்படையில சமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு ட்ரைனிங்ன்ற அடிப்படையில விசார் நாங்க எடுத்து பொறுப்பெடுத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் சமையல் பொறுப்புல இருந்து செய்யறதும், அதே மாதிரி பல கலப்பணிகள் உஷாத்மார்களாக ஒட்டாசுப்புரா ரெண்டாசுப்புரா மாணவர்களை உருவாக்கக்கூடிய உஷாத்மார்களாக இறங்கி இச்சா அந்த அளவுக்கு ரொம்ப சீரும் சிறப்போடு அவங்களை வழி நடத்தினாங்க. இப்படி நிறைய பணிகளை இந்த வருஷம் அவங்க ட்ரைனிங் ஆயிருக்கிறாங்க. அல்லாஹ்வுத்தால அந்த ட்ரைனிங்ல தொடர்ந்து அதன் மூலமாக இன்னும் அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்தை அந்த அமைச்சு கொடுக்கணும். இன்ஷால்லா தற்போது ஏழாசுப்புரா மாணவர்களுக்கு நம்முடைய மாசத்திற்கும் தேசத்திற்கும் உரிய பாகிர் ஜமாத் கமிட்டியினுடைய செயலாளர் டாக்டர் நாவூர்பீரான் அண்ணன் அவர்களும், அவருடைய மகனார் சையீத் காசிம் குமார் அவர்களும் சில சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில ரொம்ப சீரும் ரொம்ப அதாவது என்ன சொல்றது, நல்ல எண்ணம் உடையவர்கள், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உடையவர்கள், நம்முடைய மதரசாவுக்கு அதிகமாக அவங்க வரலைனாலும் நிறைய நம்ம பத்தி தகவலை கேள்விப்பட்டு நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள். சமீபத்துல தான் அந்த கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வுல தான் நாவல் பீரான் அவங்கள அடைச்சோம். மதரசாவை பத்தி தகவல்களை கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில பல்வேறு விஷயங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதனால அவங்க கரத்தான இன்ஷால்லா அவங்களுடைய துவாவோடு இன்ஷால்லா நம்ம ஏழாசுமர மாணவர்களுக்கு இந்த சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்கப்படும். அவங்களுடைய மேலான துவா பரங்கத்துல அவங்களுடைய சேவையினுடைய அதுல இன்ஷால்லா இந்த ஏழாசுமர மாணவர்களுக்காக அவர்கள் துவா செய்ய வேண்டும். அவர்கள் இன்ஷால்லா நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை இதற்கு பிறகு வழிநடத்த வேண்டும் என்று நீங்க துவா செய்து இன்ஷால்லா அவர்களுக்கு இந்த சர்டிபிகேட் இன்ஷால்லா தற்போது கொடுக்கணும். முதலாவது மௌலானா மௌலவி முஜாஹிதின் அத்தாய் பிபிஏ கூமாப்பட்டி. நாரே தக்பீர். மௌலானா மௌலவி அல் உஸ்தாத் முகமது முபாரக் அத்தாய் பிகா. மௌலானா மௌலவி எம் அப்துல் ஹக் பிபிஏ. மௌலானா மௌலவி ஜஃபருல்லா அத்தாய் பிகா. மௌலானா மௌலவி முகமது ஷஃபீக் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முத்து முகமது அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது அல் உஸ்தாத் ரிஃபாயி அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி அல் உஸ்தாத் அக்ரம் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது சமத் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது ஹாரிப் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது முர்ஷித் அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது தபீப் அன்சாரி அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது அல் உஸ்தாத் முகமது அஸ்ர அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது முத்துஃபுல்லா அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது யூசுப் முஸ்தபா அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது அனஸ் அத்தாயி பிபிஏ. மௌலானா மௌலவி முகமது ருபா அத்தாயி பிகா. மௌலானா மௌலவி முகமது யூசுப் அத்தாயி பிகா. நாரே தக்பீர், நாரே தக்பீர்.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக